धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठा जय जय करुणाब्धे मोक्षसे स्मरारे जय जय जगदीश जय जय ज्ञान सिंधो स्वयंभो जय जय परमात्मन् त्राहि माम् त्राहि माम् त्राहि माम् त्राहि माम् भक्ति जय जय भवहारिन् भवहारिन् भव भवहारिन् राम कृष्ण विवाह राम कृष्ण राम कृष्ण विवाह जागो मां कुल कुंडलिनी जागो मां कुल कुंडलिनी जागो मां कुल कुंडलिनी जागो मां कुल कुंडलिनी जागो मां कुल तुम्ही नित्यानंद स्वरूपिणी तुम्ही ब्रह्मानंद स्वरूपिणी जागो मां कुलकुंड तुम्ही नित्यानंद स्वरूपिणी तुम्ही ब्रह्मानंद स्वरूपिणी रजो पद्मवासिनी आदर पद्मवासिनी जगो मां कुलकुंडलिनी जगो मां कुलकुंडलिनी तुम्हें नित्यानंद स्वरूपिणी तुम्हें ब्रह्मानंद स्वरूपिणी दशो जागो मां कुलकुंडलिनी विषाणा तापित है ना कोना विकने जाले विषाणा तापित है ना कोना मूलाधार तेजोशी में मूलाधार तेजोशी में छायो
তুমি ব্রহ্মানন্দ স্বরূপিণী জগো মা কুলকুণ্ডলিনী মৎস্য শিশুনার ফদয়ে শরেষ্ঠনে অপিত মৎস্য শিশুনার শিরাশি সহস্র ধরে পরম শিবে তে মিলে শিরাশি সহস্র ধরে পরম শিবে মিলে বিলাকার কুতুহল সচিন নিত্যানন্দ স্বরূপিণী তুমি ব্রহ্মানন্দ স্বরূপিণী জগো মা কুলকুণ্ডলিনী 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 তুমি নিত্যানন্দ স্বরূপিণী তুমি ব্রহ্মানন্দ স্বরূপিণী দশকার পদ্মাসিনে পিকনি জালে বিষানা পিতা জগো মা কুলকুণ্ডলিনী 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 জগো মা জগো মা জগো நமஸ்காரம். பரம பாக்யம் எனக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய 175வது பிறந்த நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நினைவாலயம் பரமஹம்சருடைய வரலாற்றையோ தத்துவத்தை பேசுறதுக்கோ ஒரு வயசோ தகுதியோ எந்த விதத்திலையும் எனக்கு கிடையாது. ஆனால் குழந்தைகள்லாம் மழலை சொல்லில் பேசினா கூட அம்மாவுக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குமா. அதுபோல பரமஹம்சர் என் பிதா, பரமஹம்சர் என் குரு, பரமஹம்சர் என் குருவுக்கும் குரு. அதனால குழந்தைகள் மழலை சொல்லில் பேசுறது போல ஏதோ அவர் ஸ்மரணீயமாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்மரிக்கிறோம். பரமஹம்சர் காட்டும் சரணாகதி தத்துவம் என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. சரணாகதினா செல்ஃப் சரண்டர்னா பொதுவாக
பல பேர் பல விதமா சொல்லி கேட்டிருக்கோம் சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல எவ்வளவோ பெரியோர்கள் எவ்வளவோ மகான்கள் சரணாகதினா இவ்வளவு லட்சணங்கள் இன்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் சரணாகதனுக்கு இவ்வளவு லட்சணங்கள் இருந்தாதான் அவன் உண்மையான சரணாகதன் சரணாகதி பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் பண்ண பிறகு எப்படி இருக்கணும் இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்களை பத்தி பலவிதமான கட்டுரைகளும் பலவிதமான பேச்சும் பலவிதமான ஸ்லோகங்களும் அருளி செயல்களும் இருக்கு ஆனா எப்பவுமே நமக்கு பரமஹம்சர் காட்டுற வழி ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரொம்ப ரொம்ப புரியாத எந்த உபதேசமுமே அவர் பண்ண மாட்டார் ஒரு எல்கேஜி குழந்தைக்கு கூட புரியற மாதிரி ஸ்பூன் ஃபீடிங் சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி பரமஹம்சருடைய தத்துவங்களோ உபதேச மொழிகளோ யாருக்குமே நமக்கெல்லாமும் ரொம்ப சிம்பிளா சுலபமா புரியற மாதிரி இருக்கும் அதனால பரமஹம்சர் சரணாகதினா என்ன செல்ஃப் சரண்டர்னா என்ன அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய லாங் சென்டென்ஸ்ல ஒரு ஃப்ரேஸ்ல ஒரு பெரிய பேராகிராஃபா சொல்லல சரணாகதினா ரெண்டே வார்த்தை அதை தெரிஞ்சுண்டா போறோம் அதுதான் சரணாகதி அது என்ன ரெண்டு வார்த்தை என்ன ரெண்டு வேர்டு ரெண்டே வார்த்தை அதை தெரிஞ்சுட்டா பரிபூர்ண சரணாகதி அது என்ன வார்த்தைனா எதுவுமே அவனிஷ்டம் அவனிஷ்டம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையா அவனிஷ்டம் எது நடந்தாலும் உலகத்துல நம்ம வாழ்க்கையில லைஃப்ல எது நடந்தாலும் சந்தோஷமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ புகழோ இகழ்ச்சியோ எது நடந்தாலும் அவனிஷ்டம் ஹிஸ் வில் அப்படின்னு சொல்றா இல்லையா இங்கிலீஷ்ல ஹிஸ் வில் அப்படிங்கறதுதான் செல்ஃப் சரண்டர் சரணாகதி ஹிஸ் வில் ஐ அக்செப்ட் அவனுடைய இஷ்டம் அவன் சங்கல்பம் எதுவா இருந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் என் வாழ்க்கை எப்படி அமையணும் எப்படி போகணுங்கிறது அவனுக்கு என்னை விட இன்னும் அதிகமா தெரியும் ஏன்னா என்ன பெத்த ஜெகத்பிதாவான அவன் அவனுக்கு அவனுடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எந்த பாதையில போகணும்னு தெரியாதா என்ன அப்போதான் பரமஹம்சர் ரெண்டு விதமான சரணாகதியை சொல்றார் மர்க்கட்ட ரீதியான சரணாகதி மார்ஜால ரீதியான சரணாகதி அதாவது ஒரு குரங்கு குட்டி ஒரு பூனை குட்டி ஒரு குரங்கு குட்டி அதனுடைய அம்மா குரங்க கெட்டியா பிடிச்சுக்குமா அந்த குரங்கு கவ்வறது போல குரங்கு பிடின்னு சொல்லுவாளே குரங்கு பிடினா குரங்கு குட்டி அந்த அம்மாவை கெட்டியா டைட்டா பிடிச்சுண்டு அம்மா குரங்கு இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கு தாவும் இந்த கிளையிலேருந்து அந்த கிளை இந்த கிளையிலேருந்து இந்த பிரான்ச்லேருந்து அந்த பிரான்ச் இந்த மரத்துலேருந்து அந்த மரம் இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் இப்படி தாவிண்டே இருக்கும் அப்போ அந்த குட்டி குரங்கு கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கிறதுனால கூட 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 அதுவும் தாவும் ஆனா குட்டி குரங்குக்கு எவ்வளவு பலமோ அவ்வளவுதானே அந்த டைட்டா அந்த கிரிப் இருக்கும் சில சமயம் பலம் குறைச்சலா போயிடுதுன்னா பட்டுன்னு அந்த கை நழுவி அந்த குரங்கு குட்டி கீழே விழுந்துடும் ஆனா பூனை குட்டிக்கு அப்படி கிடையாதான் பூனை குட்டிக்கு அம்மா பூனையை பிடிச்சிக்க தெரியாது ஒரே இடத்துல இருந்துட்டு மியாவ் மியாவ்னு கத்தும் பூனை குட்டி கத்துறது குழந்தை கத்துறது மாதிரியே இருக்கும் அப்படியே குழந்தை கத்துறது மாதிரி இருக்கும் பரிதாபமா இருக்கும் அது கத்துறது பார்த்து அம்மா பூனைக்கு அடாடா பூனைக்குட்டி கத்துறதே பூனைக்குட்டி கத்துறதேன்னு அம்மா பூனை என்ன பண்ணுமா அந்த ஏங்கி கத்துற பூனைக்குட்டிய வாயால அந்த பூனைக்குட்டியோடைய கழுத்தை கவ்வி ஆசையோட அந்த பூனைக்குட்டியை எடுத்துன்னு போய் ஜாகிரதையா இங்கேருந்து அங்கே இங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கன்னு அந்த அம்மா பூனை பூனைக்குட்டிய கவ்வும் பூனை விஷயத்துல குட்டி அம்மாவை பிடிச்சிக்காது அம்மா குட்டியை பிடிச்சிக்கும் அதுதான் மார்ஜால ரீதி குரங்கு குட்டி விஷயத்துல அம்மா குரங்க பிடிச்சுக்காது குட்டியை பிடிச்சுக்காது குட்டி அம்மாவை பிடிச்சுக்கும் அதுதான் மர்க்கட்ட ரீதி இது எதுக்கு இதை ரெண்ட சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர்னா நான் என்னுடைய ஸ்வய சாதன பலத்தால பகவானை அடையிறேன் பார் அப்படின்னு சொன்னா இந்த குரங்கு குட்டி குரங்க பிடிச்சுக்கிற மாதிரியா எவ்வளவு தூரம் நமக்கு பலம் இருக்கோ அவ்வளவு தூரம் தான் நமக்கு பிடிச்சுக்க முடியும் பலம் கொஞ்சம் பலகீனமா போயிட்டோம்னா டபக்குன்னு கீழே விழுந்துடுவோம் அந்த குரங்கு குட்டி எப்படி கீழே விழுதோ அப்படி விழுந்துடுவோம் அதே போல நாமும் விழுந்துடுவோம் ஏன்னா நான் என் பலத்தை நம்பியிருக்கேன் அந்த குரங்கு குட்டி தன் பலத்தை நம்பியிருக்கு நான் என் பலத்தால கரையிறேன் பாரு இதென்ன பெரிய விஷயமா மாயதானே நான் ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னா குரங்கு குட்டி பிடிச்சுக்கிறது போல சில சமயம் விழுந்துடுவோம் ஆனா என் பலத்துல எதுவுமே இல்ல பிரபு சர்வேஸ்வரா ஈஸ்வரா லோகாதிபதே சகல லோகத்துக்கும் ஜெகத்பிதா அல்லவோ நீ கருணை பண்ணாதா நான் கரையேற முடியும் எல்லாம் உன் பொறுப்புன்னு அந்த பூனை குட்டி எப்படி அம்மாவையே நம்பி இருக்கோ நம்ம நம் குருநாதரையோ அல்லது தெய்வத்தையே நம்பி எல்லாம் உன் பொறுப்புன்னா அந்த அம்மா பூனை கவ்வறது போல கீழவே விடாது
எனக்கு அந்த பொறுப்பு அம்மா பூனைட்ட இருக்கு. பலமே வேண்டாம், நமக்கு யோக பலமும் வேண்டாம், யாக பலமும் வேண்டாம், தபஸும் வேண்டாம், சாதனை எதுவுமே பண்ணாத போனாலும் ஒரு சரணாகதன்கிறவன் பூனை குட்டிய போல எதுவுமே நமக்கு பண்ண தெரிய வேண்டாம், எதுவுமே ஒரு பாட்டும் பாட தெரிய வேண்டாம், எதுவுமே நமக்கு சொல்ல தெரிய வேண்டாம், நமக்கு எதுவுமே புரிய வேண்டாம், புரிஞ்சிருக்க வேண்டாம், கர்மயோகம் வேண்டாம், பக்தி யோகம் வேண்டாம், ஞான யோகம் வேண்டாம். ஒண்ணு வேணுமா, குரு நம்மளை காப்பாத்துவார், பகவான் நம்மளை காப்பாத்துவார், அந்த பூனைக்குட்டி அம்மா நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறது போல ஒரு சரணாகத்தன் அந்த பூனைக்குட்டியே போல தேமேன்னு இருக்க வேண்டியதுதான். எந்த பலமும் தேவையில்லை, அந்த அம்மா பூனையே பார்த்துக்குங்கிறது போல பகவான் நம்மளை பார்த்து 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 ரட்சிக்கிறான். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லுவார் பரமஹம்சர், இதையே மர்க்கட்ட ரீதி மார்ஜால ரீதி அப்படிங்கிறதையே ஒரு உதாரணம் உபதேச மொழிகள்ல ரொம்ப சிம்பிளான கதைகள் சொல்லி புரிய வைப்பார் பரமஹம்சர். அப்போ அவர் சொல்றார், இது ரொம்ப சிம்பிளா புரியணும்னா நம்மளே நம்மளுடைய லைஃப்லயே நம்ம ஃபேமிலியே எடுத்துப்போமே. ஒரு அப்பாவுக்கு ரெண்டு குழந்தை, எங்கேயோ போறார் அந்த அப்பா, ரெண்டு குழந்தைகளையும் அழைச்சிட்டு ரோட்ல நடந்து போறார். ஒரு குழந்தைய கையில பிடிச்சுட்டு இருக்கார், இன்னொரு குழந்தைய தோள்ல தூக்கிட்டு இருக்கார். ரெண்டு குழந்தையும் தூக்கி, ஒரு குழந்தைய கையில பிடிச்சுட்டு ஒரு குழந்தைய தோள்ல போட்டு இப்படி நடந்து 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 போகும்போது திடீர்னு ஆகாசத்துல மேல ஒரு பருந்து பறக்கிறது, ஒரு ஈகிள், அல்லது இப்போதைக்கு தற்கால வாழ்க்கைக்கு சொல்லணும்னா ஒரு ஏரோப்ளேன் பறக்கிறதுன்னு வச்சுப்போமே. பட்டுன்னு ரெண்டு குழந்தைகளும் அட ஏரோப்ளேன் அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கி தட்டுறது, கிளாப் பண்றது. ரெண்டு கையும் தூக்கி கிளாப் பண்ணும் பொழுது அப்பா கைய பிடிச்சிருக்கிற குழந்தை கையை இப்படி உதறிட்டு இப்படி அட அங்க போறதே ஆகாசத்துல அந்த வானத்துல போறதே அப்படின்னு ரெண்டு கையும் இப்படி தட்டும் போது கீழே ஒரு கல் இருக்கு, அந்த கல்லுல தடுக்கி கீழே விழுந்துடுது. ஆனா அப்பா தோல்ல ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருக்காரு, அந்த குழந்தையும் தான் ஆகாசத்துல இருக்கிற அந்த ஏரோப்ளேனை பார்த்து கையை எடுத்து தட்டித்து, ஆனா அது கீழே விழல. ஏன், அப்பா பிடிச்சுட்டு இருக்கார், அது பிடிச்சுட்டு இருக்கல, அப்பா பிடிச்சுட்டு இருக்கார். அது போல சரணாகதி பண்ணாதவனுக்கும் சரணாகதனுக்கும் உள்ள வித்தியாசம். சரணாகதி பண்ணலன்னா என் பலத்துல நான் கரையேறேன்னு சொன்னான்னா, கைய அப்பா கையை பிடிச்சுட்டே இருக்கும்பொழுது மாய ஏதாவது ஒரு மாய விதமான விதவிதமான காமினி காஞ்சனம்னு விதவிதமான மாயையில மாட்டின்னுட்டு கீழே தடுக்கி விழுந்துடுவோம். ஆனா அப்பாவான ஜெகதீஸ்வரன் ஜெகத்பிதா அந்த பிரபு நம்மளை பிடிச்சு நுட்டான்னா, தோல்ல தூக்கி நுட்டான்னா, ஒரு கால் கையை ரெண்டு கையையும் எடுத்து மாயையில நம்ம மாட்டி சுழல்ல சுத்தினாலும் அவன் விட மாட்டான். ஏன்னா தோல்ல தூக்கின்னு இருக்கிறது பிரபு. அவர் அந்த ஏரோப்ளேனை பார்த்து கையை எடுத்து அவர் கையை தட்ட மாட்டாரு, ஏன்னா இதை மாதிரி ஆயிரம் பார்த்திருக்காரு அவர், அதை படைச்சதே அவர் தான். அதனால அவர் மாயைக்கு அப்பாற்பட்டவர், மம மாயா துரத்தையாங்கிற மாயையே அவன் சக்தி. அப்படி இருக்கும் பொழுது அப்பாவினுடைய பொறுப்புன்னு இருக்கிற குழந்தைக்கு மாயையில சிக்கினாலும் நமக்கு கவலை இல்லை, ஏன்னா நம்ம மாயையில சிக்கினாலும் அவன் நம்மளை பிடிச்சின்னு இருக்கான். நம்ம எல்லாருமே அவன் தோளில் தூக்கப்பட்ட குழந்தைகளும். சரணாகதினா இவ்வளவுதான் அப்படிங்கிற ராமகிருஷ்ணன், குழந்தை மாதிரி இருக்க வேண்டியதுதான், நம்ம குழந்தையா இருக்க வேண்டியதுதான். குழந்தைகளுக்கெல்லாம் தூங்கு பசிக்கிறதுன்னு சொல்ல தெரியாது, தூங்கி போயிடும். தூங்கி போன குழந்தைய கூட அம்மா எழுப்பி பாலை கொடுத்து, குழந்தை உனக்கு பசிக்கும் நீ பால் குடி அப்படின்னு எழுப்பி பாலை கொடுத்து மறுபடியும் தூங்க பண்ணுவா இல்லையா, அதுதானே அம்மா. அது போல அடுத்த வேளைக்கு நம்ம என்ன பண்ண போறோமோ, ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோமோ, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, அடுத்த நிமிஷம் என்ன ஆகுமோ, நம்ம எங்க போறோமோ, நம்ம வாழ்க்கை எப்படி அமையுமோ, இப்படி பாஸ்ட் இப்படி இருந்ததே, இறந்த காலம் இப்படி இருந்ததே, இப்படி அமைய போறதே, எந்த கவலையும் குழந்தை படுமோ, எல்லாம் அம்மா இருக்கா விளையாடிட்டு இருக்கோம், ஹாயா விளையாடிட்டு இருக்கோம். அம்மா கூப்பிட்டு உனக்கு வயத்தை பசிக்கும்னு அந்த குழந்தைய இழுத்து பிடிச்சு சாப்பாடு போடுவா. அது போல குழந்தைய போல மாக்கேலரா விசாரமும்னு இருக்க வேண்டிதான். தியாகராஜ சுவாமி சொல்றாரு, எனக்கு என்ன விசாரம், ஜதகூர்ச்சி நாடக சூத்திரம் ஒன்னும் ஜகமெல்லாம் மெச்சது, ஜகமெல்லாம் ஒன்ன நாடக சூத்திரதாரின்னு மெச்சறது, நீ எனக்கு அப்பாவா இருக்கும்பொழுது சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மா தன்றின்னு இருக்கும்பொழுது குழந்தையா நான் இருக்க வேண்டியதுதான். பரமஹம்சர் சொல்றது போல, நீ பேசு வைக்கிற நான் பேசுறேன், நீ ஆட்டி வைக்கிற நான் ஆடுறேன், நீ ஒரு யந்திரினா நான் யந்திரம், நான் ஒரு அறை ஒரு ரூம்னா அதுல குடி இருக்கிறவள் நீ, நான் ஒரு உரைனா நீ வாள், நான் ஒரு ரதம்னா நீ சாரதி. அது போல உபதேச மொழிகள்ல ஸ்ரீ அண்ணாவும் எழுதியிருக்கார், கார் நம்மளாம் காரம், காருக்கே தானா ஒன் வே நோ வே இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாதுலாம் தெரியாது,
அந்த டிரைவரா பார்த்து சரியான பாதையில மோதாத அழிச்சுட்டு போனாதான் அந்த கார் சரியான டெஸ்டினேஷனை அடையும். அதுபோல உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபி டிரைவர், அந்த டிரைவர் நம்மளை பார்த்து இந்த பாதை சரி இப்படி போ, பரமஹம்சர் சொன்ன வழியில போ, அந்த உபதேச மொழிகளை படி, அவர் காட்டின பாதையில போ அப்படின்னு உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூப் இப்படி போ இப்படி போ இப்படி போன்னு இந்த காரை சரியான பாதையான பகவத் சரணத்துக்கு அழிச்சுட்டு போக வேண்டியது அம்மா உன்னுடைய பொறுப்பு. பரமஹம்சர் சொல்றார், அதனால உன்னையே சரணாகதி பண்றேன், உன் நாமமே இனிக்கிறது, உன் ரூபமே இனிக்கிறது, அது போல நான் ஒரு தீனன் உன பரிபூர்ணமா சரணடையற. சுந்தரோ துமாரினாம் தீனோ சரணஹே, சுந்தரோ துமாரினாம் தீனோ சரணஹே, சுந்தரோ துமாரினாம் தீனோ சரணஹே, துரிஷே அமிர்ததா ஷே அமிர்தாடு, துரிஷே அமிர்தாடு சோடாய் சூப்பனஹே, ஹோ கனுரமணஹே, சுந்தரோ துமாரினாம் தீனோ மதுமாயா
परम